रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशा श्रीकृष्णा वयम् नमः वागीषा यदने लक्ष्मी वक्षसि च वक्ष ये हृदय संविद तम भजे जन्माद्यस्य से यदतरतवभिजस्वराट तेने ब्रह्मय आदि कवये मुह्यं यूरय तेजो वारिमृता यथा विन यसर्गो मृषा धाम सदा निरस्तुहक योगेश्वराणां गतिमाहुर अंतर बहिस त्रिलोक्याः पवनांतरात्मनां न कर्मभिस्तां गतिमाप्नवंति विद्यातपो योग वैश्वानरं याति विहायसागतः सुषुम्नया ब्रह्मपतिहेन शोचिषा विधूत कल्को अथ हरेरुदस्तात् प्रयाति चक्रम नृपशैशुमारं तद्विश्वनाभिम तु अतिवर्त्य विष्णो रणीयसा विरजेन आत्मनैकः नमस्कृतं ब्रह्मविदाम् उपैति कल्पायुषो यद्विबुधा रमन्ते अथोनन्तस्य मुखानलेन दन्दह्यमानं स निरीक्ष्य विश्वं

அதனால இந்த இடத்துலேயே நமக்கு வந்து அந்த பிரம்ம ஸ்வரூபத்தினுடைய ஒரு ஒரு அவேர்னஸ் ரியலைசேஷன் வந்துடுத்துன்னா டகால்ல அந்த மொமெண்ட்ல நமக்கு வந்து முக்தி வெற கிரம முக்தின்னு எடுத்துட்டோம்னா ஒ ஒவ்வொரு விஷயத்த அதனுடைய ஒரு ஒரு சோர்ஸ்ல அடக்கி அதுக்கப்புறம் அத வந்து பிரதானத்துல பிரகிருத்தில அடக்கி அப்படி ஒவ்வொரு ஸ்டேஜா போகிறதுங்கிறது இருக்கு அதெல்லாம் அஸ்வத் மேதயாகம் பண்ணவாளுக்கெல்லாம் வந்து ஒரு சொர்க்கம் போகிறது ஆஹ் வந்து அவ இருக்கிறது அடுத்தது வந்து பகவது உபாச காலா இருந்தான்னா அதுக்கு மேல அதுக்கப்புறம் அஹ் உங்களுக்கு வந்து பிரம்ம பிரம்மாண்டத்தை உடச்சு பிரம்மாண்ட வேதனை பிரகாரம் அதை சொல்லிட்டு வர்றார் இங்க அததான் இனிமே சொல்லப் போறாரு சோ முதல்ல வந்து உங்களுக்கு வந்து விகாயசா சுஷும்னா நாடி வழியாக அந்த ஒரு பிரகாசமான ஒரு மார்க்கத்தை அடைவதற்கு என்ன ஒரு மார்க்கம் உண்டோ அந்த விகாயசா கதா வைஸ்வானி ஒரு அக்னி உலகம் அக்னியினுடைய ஒரு உலகத்திற்கு செல்கிறான் அதுக்கப்புறம் அந்த சைஷுமார சக்கரம்னு சொன்னோம் அதுதான் பகவானுடைய விஸ்வநாபி அதுக்கு மேல உங்களுக்கு வந்து ஏழு விதமான ஆவரணங்கள் இருக்கு ஒவ்வொரு ஆவரணத்துக்கும் ஒவ்வொரு

பிரதிபத்திய நிர்பயா தேனாத்மனா ஆபா அனல மூர்த்தி துவரனு உபேத்திய காலே வாயுவாத்மனா கம் ஆத்மலிங்கம் இந்த ஸ்லோகத்துல வந்து நம்ம படிக்கிறத விட வியாக்கியானம்தான் வந்து இன்னும் விசேஷம் ஏன்னா நிறைய விஷயங்கள் அந்த வியாக்கியானத்துல அவர் சொல்றார் ஆஹ் ஒரு ஒரு இதுவா சொல்லிடுறேன் ஸ்லோகத்துல என்ன இருக்கு ததா பிறகு விசேஷம் பிரதிபத்திய அதாவது பிரம்மாண்ட வேதன பிரகாரம் எப்படிங்கறது இப்ப இங்க சொல்ல போறாரு தத்தகா பிறகு விசேஷம் பிரதிபத்தியாங்கிறச்சே பிருத்திவி ரூபமாக ஒரு அஹ் சரீரத்தை எடுத்துக்கொண்டு பிருத்திவி ரூபமாக இருக்கக்கூடியனா இந்த சரீரம் வந்து லிங்க சரீரத்திலேயே ஒவ்வொரு இந்திரியங்களினுடைய தன்மாத்திரையினுடைய பேஸ் பார்த்தோம்னா பஞ்சபூதங்கள் அந்த பஞ்சபூதங்கள்ல முதல்ல பிருத்திவி சோ விசேஷம் பிரதிபத்தியங்கிறச்சி பிருத்தி ஆத்மதாம் பிரதிபத்திய பிராப்பிய அதுக்கப்புறம் நிர்பயகா இங்கே இருந்து நம்ம எப்படி போவோம் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயமே இல்லாமல் தேனா ஆத்மனா அந்த பிருத்திவி ஆத்மனா பிருத்திவி சரீரத்தை கொண்டு ஆபகா ஆஹ் ஜலத்தினுடைய ஆவரணத்துக்கு அடையிறார் அதுக்கப்புறம் அனலமூர்த்தி துவரன்னு அதுக்கப்புறம் அக்னி மூர்த்தியாக இருந்துட்டு இது வந்து ரொம்ப ஒரு ஹாப்பஸாடா இருக்கிற மாதிரி இருக்கும் அத ரொம்ப அழகா வந்து கீழே கொடுத்துருப்பாரு நமக்கு அதுக்கப்புறம் அதாவது அந்த ஜலத்தினுடைய ஒரு இடத்துல இருந்துட்டு அத்வரனுங்கிறச்சே உங்களுக்கு வந்து எந்த ஒரு அவசரமும் இல்லாமல் மெதுவா அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கிறா ஒவ்வொரு சரீராத்மகமாக இருந்துட்டு ஒவ்வொரு ஆவரணத்திலையும் அங்க இருக்கக்கூடிய போகங்களை அனுபவித்துக் கொண்டு சோ பிருத்திவியனுடைய ரூபத்தை எடுத்து ஆபகா ஜலத்தை அடையறார் அதுக்கப்புறம் ஜலரூபமாக அஹ் அக்னி அக்னி ரூபமாக அந்த அனல ரூபக அனல மூர்த்தி துவன் அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா ஜோதிர்மயமாக வாயும் உபேத்திய அந்த ஜோதிர்மயமாக வாயுங்கிற ஒரு ஒரு ஆவரணத்துக்கு அடைந்து காலே எல்லா போகங்களையும் அனுபவித்த பிறகு வாயுவாத்மனா வாயு ரூபமாக இருந்து கொண்டு அந்த யோகி கம் ஆகாசத்தை அடைந்து உபேத்திய பிருகத் ஆத்மலிங்கம் ப்ரஹத் ஆத்மலிங்கம்ங்கிறச்சி பிருகத்து உங்களுக்கு அஹ் ப்ரஹத் பரமாஷ் பரமாத்மா பரமாத்மாவினுடைய ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய கம் ஆகாசத்தை உபேத்திய அடைந்து இப்ப அஞ்சு அஞ்சு பூதங்களை அஞ்சு ஆவரணங்களா இந்த பிரம்மாண்டத்துக்கு சொல்றோம் சப்த ஆவரணம் இந்த பிரம்மாண்டத்துக்கு அதுல முதல்ல பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாஷம் அதுல முதல்ல பிருத்திவி ரூபமாக அப்ப ஜல ரூ ஆவரணத்தை அடையிறார் ஜல ரூபமாக உங்களுக்கு வந்து அக்னி தேஜஸ்னுடைய ஆவரணத்தை அடையிறார் தேஜஸ் ரூபமாக வாயு ஆஹ் ஆவரணம் வாயு ரூபமாக கம் ஆகாசத்தை அடைகிறார் அந்த ஆகாசம் தான் பகவானுடைய ஒரு பரமாத்ம மூர்த்தியாக இருக்கு அந்த ஆகாசம் நீள் மாதிரி அந்த அதுதான் ஆகாசம் அந்த பெரிய ஆகாசம் தான் பகவத் ஸ்வரூபமாக சொல்றோம் இதுல வந்து இன்னொரு விதமா சொல்லுவார் வேதம் அதாவது சப்த ரூபம்தான் ஆகாஷம் சப்தகுணக்கம் ஆகாசம் இங்கே பகவத் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய வேதம் அந்த வேதம் வந்து ஒரு சப்தமயம் அந்த சப்த மயம் குணமாக வச்சுட்டு இருக்கிறது ஆகாசம் அதனால ஆகாஷம்தான் பரமாத்மஸ்வரூபம்னு சொல்றோம் பரமாத்மாவுனுடைய லிங்க சரீரம் இன்னும் அந்த அந்த ஆத்மஸ்வரூபமான ஆனந்தமயமான ஒரு ஸ்வயம்பிரகாஷரூபத்துக்கு இன்னும் போகல வெறுமன ஆகாச ஆவரணம் வரைக்கும் இந்த ஸ்லோகத்துல சொல்லிருக்கு இதோட அஹ் இந்த சென்டென்ஸ் முடியல ஏன்னா கம் உபேத்திய அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்துல உங்க பிராணேன ஆகூத்தி உபைத்தின் இருக்கே அங்கதான் முடியறது யோகி ஒரு யோகியானவன் பிராணேன தன்னுடைய பிராணத்தினால் ஆகூத்தி உபைத்தி சோ ஒவ்வொரு ஆவரணங்களா தாண்டி அதுக்கப்புறம் பிராணனால அதனுடைய கிரியாக்களை தாண்டி இப்படி உங்களுக்கு கிரமத்தை சொல்லிண்டே வர்றார் இப்போ இதுக்கு வந்து வியாக்கியானத்தை பாத்துருவோம் ஏன்னா எதுக்காக இந்த ஆவரணங்கள் சொல்லி இந்த ஒவ்வொரு ஆவரணத்தையும் தாண்டி இந்த பிரம்மாண்ட பேதன பிரகாரம் பிரம்மாண்டத்தை தாண்டி அவர் வந்து அந்த ஆத்மஸ்வரூபத்தோட லயம் எப்படி அடையறாருங்கிறதுக்கு நமக்கு சொல்லிட்டு வர்றார் சோ இயம் பிரக்ரியா வேதன பிரகாரம் பக்தனா இருக்கக்கூடிய ஒருவன் எப்படி இந்த பிரம்மாண்டத்தை உடச்சிண்டு போகிறாங்கிற ஒரு பிரகாரத்தை சொல்லும் பொழுது அதுல பிரக்ரியா இப்படி ஈஸ்வர அதிர்ஷ்டிதாய பிரகிருத்தேகே ஈஸ்வரனுடைய முதல்ல ஆத்மஸ்வரூபமா இருந்தது அங்கே இருந்து வர சிருஷ்டிகிரமம் எப்படி இருந்ததோ அது மாதிரிதான் இவர் இதை உடைச்சிட்டு போக போறாருங்கிறதுக்காக உங்களுக்கு முதல்ல சிருஷ்டிகிரமத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த யோகியனுடைய ஒரு வேதனை பிரகாரத்தை சொல்ற அப்போதான் இட் இல் மேக் சென்ஸ்ங்கிறதுக்காக முதல்ல வந்து பிரம்மஸ்வரூபம் அந்த பிரம்மஸ்வரூபம் அதுல ஈஸ்வரன் மாயா கலங்க கலக்கிறது அதுல ஈஸ்வரனுடைய அதிஷ்டாதா யாருன்னா பிரகிருதி அதிஷ்டானமாக கொண்டிருக்கும் பிரகிருதி அதுதான் சத்வராஜஸ்தமோ ஆத்மகமான ஒரு பிரதானம் அதை வச்சுட்டுதான் உங்களுக்கு உலக சிருஷ்டிங்கிறது ஏற்படுறது சோ ஈஸ்வர அதிஷ்டிதாயாக பிரகிருத்தே கேனச்சி அம்சேன மகத்தத்துவம் பவதி அதனுடைய ஒரு அம்சத்தை வைத்து உங்களுக்கு மகத்துங்கிற ஒரு தத்துவம் ஏற்படுறது இது இங்க படிச்சோம்னா ரொம்ப சுலபமா இருக்கும் பின்னாடி சாங்கிய தத்துவத்தை எக்ஸ்பிளைன் பண்றச்சு ஈஸியரா இருக்கும் சோ இங்க வந்து பிரகிருத்தியினுடைய ஒரு அம்சமாக இருக்கும் மகத்தத்துவம் ஏற்படுகிறது தசிய அம்சேன அந்த மகத்தத்துவத்தினுடைய ஒரு அம்சத்தினால அகங்காரா அகங்காரம்ங்கிறது உண்டாகிறது அந்த அகங்காரத்தினுடைய ஒரு அம்சத்தினால உங்களுக்கு சப்தத்தினுடைய தன்மாத்திரைங்கிறதுனா சப்த தன்மாத்திரையை வைத்து உங்களுக்கு நபஸ் ஆகாசம்ங்கிறது உண்டாகிறது ஏதாவது திருஷ்டிக் கிரமம் தசிய அம்சேன அகங்காரத்தினுடைய அம்சத்துடன் சப்த தன்மாத்திர துவாரா சப்தத்தினுடைய தன்மாத்திரைன்னா ஒவ்வொரு நம்ம அனுபவிக்கக்கூடிய அந்த இது இருக்கும் இல்லையோ அதனுடைய ஒரு சூக்ம ரூபம்னு அர்த்தம் அந்த தன்மாத்திரை சோ சப்தத்தினுடைய தன்மாத்திரையை கொண்டு உங்களுக்கு நபஸ் ஆகாசமானது உண்டாகிறது ஆகாசம் ஏற்படுறது ஆகாசத்தினுடைய ஒரு அம்சத்தினால் ஆகாஷா வாயு வாயோர் அக்னிஹி அக்னே ராபகா அத்திய பிருத்திவிப்படிதான் சிருஷ்டி அதனால ஆகாசத்தினுடைய ஒரு அம்சத்தை வைத்து ஸ்பர்ஷ தன்மாத்திர துவாரா அந்த டச் அப்படிங்கிறது ஒரு சூக்ம ரூபம் அதை வைத்து இரண்டாவதாக உங்களுக்கு வாயுங்கிறது ஏற்படுறது வாயுங்கிற இரண்டாவது பூதம் அம்சேன வாயுவனுடைய அம்சத்தை கொண்டு ஆஹ் ரூப தன்மாத்திர துவாரா ரூபத்தினுடைய ஒரு தன்மாத்திரை சூக்ம அம்சம் அதை வைத்து கொண்டு அதனுடன் அது மூலியமாக உங்களுக்கு தேஜஸ்ங்கிறது ஏற்படுறது தேஜஸ் அக்னி அல்லது தேஜஸ் ஆகாசம் வாயு அக்னி தசிய அம்சேன தேஜஸினுடைய தேஜோ அம்சேன ரச தன்மாத்திர துவாரா அந்த டேஸ்ட்ங்கிற ஒரு தன்மை அந்த ரசனை அது அதை வைத்து கொண்டு ஆபகா ஜலம் ஏற்படுறது இந்த ஒவ்வொன்னும் தான் இந்த பூத்தங்கள் தான் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட் பர்டிகுலர் சென்ஸ் அதுக்காக அவர் வந்து அந்த தன்மாத்திரையை வைத்து அந்த சூக்ம அம்சத்தை வச்சுட்டுதான் அது வருதுன்னு சொல்றோம் ததம்சேன அந்த ஆபக ஜலத்தினுடைய அம்சேன கந்த தன்மாத்திர துவாரா சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் அந்த அஹ் வாசனையினுடைய ஒரு தன்மாத்திரையை வைத்து உண்டாகிறது தைஷ்ட மிலிதைகி இவைகள் எல்லாமே சேர்ந்துதான் எது இந்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்த தன்மாத்திரைகள் அதுக்கப்புறம் ஆகாசம் வாயு அக்னி ஜலம் பிரித்திவி இந்த பத்து இருக்கே இது இத வந்து கலந்தத்துதான் தான் உங்களுக்கு வந்து சதுர்தச புவனாத்மகம் விராட் சரீரம் ஒரு இவருடைய பகவத் ஸ்வரூபத்திலையும் பார்த்தோம் இல்லையா முந்தின அத்தியாயத்தில இருந்து தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம் அதுல இந்த சதுர்தச புவனாத்மகமான இந்த விராட் சரீரம் தான் இவைகள் எல்லாம் சேர்ந்து தசியத்தை அந்த விராட் சரீரத்தினுடைய ஒரு ஆஹ் எக்ஸ்பான்ஸ் எவ்வளோங்கிறார் பஞ்சாஷத் கோட்டி யோஜன விஷாலம் யோஜனம்ங்கிறது கிட்டத்தட்ட எட்டுல இருந்து மைலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு அதுல யோஜனம் கோட்டி யோஜனம்னாலே உங்களுக்கு வந்து ஹைட்ரஜன் ஒன்பது கோடி கிட்டத்தட்ட எட்டு கோடின்னு வச்சுப்போம் கோட்டி யோஜனம் அவ்வளவு பெருசா இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பான்ஸ் இந்த விராட் சரீரத்துக்கு இருக்கு பகவத் ஸ்வரூபத்தினுடைய விஸ்வரூபத்துக்கு இருக்கு பிருத்திவிவ ஆஹ் அண்ட கட்டாக விசேஷ சப்த வாட்சியா கோட்டி யோஜன விஷாலம் பிரதமம் ஆவரணம் இப்போ இந்த முதல் ஆவரணம் இப்படி சிருஷ்டிக் கிரமம் ஏற்பட்டதுல நம்ம யோகி எப்படி இந்த பிரம்மாண்டத்தை உடச்சுண்டு போகணுங்கிற அந்த ஒரு கிரமமுக்திக்கு உண்டான ஒரு கஷ்டத்தை சொல்றாருங்க இந்திரியங்களை அடக்குறதுதான் இன்னும் கஷ்டம் இது வேதனம் வந்து அது அது தானா அது நடக்க போறதுங்கிற மாதிரிதான் சொல்றாரு ஒண்ணு நமக்கு வந்து சுலபமா இருக்கிற மாதிரி ஏதோ அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு தெரியல இந்த பிருத்திவி ஆவரணம்ங்கிறது எப்படின்னா அண்டக அண்ட ஒரு இப்புச்செட்டி கடாகம்ங்கிறது கடாய் அஹ் இழுப்பு மாதிரி அது வந்து ஒரு ஆவரணமா இருக்கான் அந்த இடத்துல விசேஷ சப்த வாட்சியா ஆஹ் கோடி யோஜன விஷாலம் ஒரு கோடி யோஜன தூரம் அந்த பிருத்திவியாத்மகமான ஒரு ஆவரணம் இருக்கு அதுக்கப்புறம் பஞ்சாஷத் கோடி யோஜன விஷாலம் இதுவே ஐம்பது கோடி யோஜன தூரம் இந்த பிருத்திவியாத்மகமான ஒரு ஆவரணத்தையே சொல்றா சில பேர் சில பேர் வந்து ஒரு கோடி யோஜன தூரம் தான் இருக்கு இது அப்படின்னு சில பேர் சொல்றா தத்த அபாதீனாம் ஏ பரிணா அம்சா தானியே உத்தரோத்தரம் தசகுணா ஆவரணானி ஒவ்வொரு ஆவரணம் அதுக்கு மேல பிருத்திவி அதுக்கு மேல ஒரு அப்புங்கிற ஆபரணம் தசகுணம் இதுக்கு பத்து மடங்கு ஜாஸ்தி பெருசா இருக்கு ஏன்னா எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி பிடிச்சு வச்சதை விட உங்களுக்கு ஜலம் வந்து அஹ் பருவேடு மோருங்கிறதுனால அதை காட்டிலும் உங்களுக்கு வந்து அஹ் அக்னி இன்னும் ஆகும் அதை விட வாயு இன்னும் ஈஸியா வியாபிக்கும்னால ஒவ்வொண்ணும் பத்து பத்து மடங்கு ஜாஸ்தியா உங்களுக்கு வந்து அந்த யோஜனங்களை சொல்றோம் அதனுடைய ஒரு சொல்றோம் அந்த ஆவரணங்கள் அஷ்டமம் ஆவரணம் வியாபகம் ஏவ இப்ப இதுல வந்து பிருத்திவி அப்பு தேஜோ வாயு ஆகாஷம் அதுக்கப்புறம் அகங்காரம் மகத்தத்துவம் இப்படி ஏழு ஆவரணங்கள் எட்டாவது ஆவரணமாக பிரிதி பிரகிருதி அஹ் மாயா அந்த தான் ஒரு எட்டாவது ஆவரணமாக சொல்லி அதுதான் வியாபகம் அப்படின்னா அதுதான் இந்த சூப்பர் செட் மாதிரி வெளியில இருக்கக்கூடியது அப்படிங்கிறோம் இதெல்லாம் வந்து ஒரு சிம்பாலிக்காவும் நம்ம மனசுல வச்சுக்கலாம் சிம்பாலிக்கா வச்சுட்டு பண்றது இன்னொன்னு நிஜமாவே அந்த பகவத் ஸ்வரூபத்தினுடைய ஒரு சூல சரீரத்துல அந்த பிரகிருதிங்கிறது ஒரு ஆவரண ரூபமாக எடுத்துக்கிறோம் ஸ்திதே இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த ஆவரணங்களை எப்படி உடச்சுண்டு ஒரு யோகி போறார் அப்படிங்கிற பிரகாரம் தான் இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல சொல்லிருக்கு ஆவரண பேத பிரகாரா கத்தியதே ததா விசேஷம் பிரதிபத்திய விசேஷம் அங்கர்ச்சே அந்த பிருத்திவ்யாத்மகமான ஒரு ஆவரணத்தை அடைந்து அதுக்கப்புறம் லிங்க தேகேன பிரித்திவியாத்மதாம் பிராபிய ஆவரணத்தை அடையும் பொழுது அந்த இடத்துல ஒரு அடைகிறான் அந்த யோகி அந்த பிருத்திவி ரூபமான லிங்க வைத்துக் வைத்துக்கொண்டு ஏவம் உத்தரத்ராபி திரஷ்டவியம்னு அதனால ததா விசேஷம் பிரதிபத்திய அந்த பிருத்திவியாத்மகமான ஒரு சரீரத்தை அடைந்துவிட்டு அஹ் அஹ் இது ஆப ஜலரூபமான ரூபமான ஒரு ஆவரணத்துக்கு செல்கிறான் அங்க இந்த பிரித்திவி ரூபத்தை விட்டுட்டு அப்பு சரீரத்தை எடுத்துண்டு தேஜஸுக்கு போறார் தேஜஸுக்கு போகிறச்சே அங்க அஹ் ஜல ரூபமான ஒரு லிங்க தேகத்தை விட்டுட்டு வெறும்ன தேஜோரூபமான ஒரு லிங்க தேகத்தை எடுத்துக்கிறார் அப்படி ஒவ்வொன்னா நம்ம எடுத்துட்டு போகணும் நிர்பயஹாசன்னு கதம் யாசியாமி இது சங்கா சூன்யகா நான் எப்படி இங்க இருந்து அடுத்ததுக்கு போவேங்கிற மாதிரி எல்லாம் அவருக்கு வந்து எந்த விதமான ஒரு பயமும் இல்லையா அப்படி அந்த யோகி ஒன்ன விட்டு இன்னொரு ஒரு ஆவரணத்துக்கு போகிறார் தேன ஆத்மனா பிருத்திவீரூபேண ஆத்மனா தன் நிரந்தரா அபகா பிரதிபத்திய அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு அப்ப ஜலம்ங்கிற ஒரு ஆவரணத்திற்கு சென்று அத்வரன்னு துவராம் அகுர்வன்னு எந்த ஒரு வேகமும் இல்லாமல் மெதுவாக தத்ததாத்மத்துவேன கிளேத தாகாதி சங்கா அபாவாது யதேஷ்டம் போகானு புஞ்சானஹா இங்க இருந்து ஜலத்துக்குள்ள போயிட்டோம்னா நமக்கு வந்து பெரிய சமுத்திரத்துல நம்மள போய் தூக்கி போட்டு விட்டோம்னா நம்ம வந்து எப்படிரா சும்பனின் வெள்ள வருவோங்கிற ஒரு பயம் நமக்கு இருக்கும் அஹ் இல்லன்னா கிடு நம்ம வந்து கரைக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம இது பண்ணிட்டு இருப்போமே தவிர அந்த சமுத்திரத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை அனுபவிக்கிறதுங்கிறது மாட்டோம் இந் இவ்வுலகத்துல இருக்கக்கூடியதுக்கு ஒரு ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் மாதிரி சொல்றேன் எதிரே க திருஷ்டாந்தம் இது அங்க ஒரு யோகி அந்த அப்பங்குற ஜலம்ங்கிற ஆவரணத்துக்கு போன உடனே நம்ம முழுகிடுவோமோ அஹ் கிளேத தாக கிளேதனா வந்து நினைஞ்சு போகிறது தாகம் எரிஞ்சிடுவோமோ அந்த தேஜசாத்மகமான தேஜோரூபமான ஒரு ஆவரணத்துல போனோம்னா அக்னியில நம்ம எரிஞ்சு போயிடுவோமோ அந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு விஷயத்தினாலையும் அவர் வந்து கிடுகிடுன்னு தாண்டணும்னு ஆசைப்படலையாம் அந்தந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை ஏன்னா அந்த ரூபமான ஒரு சரீரம் இருக்கு எப்படி மீனுக்கு வந்து அந்த ஒரு அஹ் சரீரம் இருக்கிறதுனால மீனுக்கு வந்து சமுத்திரத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை அனுபவிக்க முடியறதோ அதே போல அந்த யோகிக்கும் ஒரு ஜலரூபமான ஒரு சரீரம் இருக்கிறதுனால ஜல ஆவரணத்துல இருக்கக்கூடிய போகங்களை அனுபவிக்கிறார் ரைட்டா சோ நம்ம எப்படி இருப்போம் அப்படிங்கறதெல்லாம் எந்த ஒரு பயமும் இல்லாமல் அத்வரன்னு அவசரப்படாமல் போகானு புஞ்சானகா போகங்களை அனுபவித்து கொண்டு ஏவம் ஜோதிர்மயசன்னு அதுக்கப்புறம் ஜோதி ரூபமாக இருந்துட்டு காலே போக அவசானே அந்த உலகத்தில் அந்த ஆவரணங்களில் இருக்கக்கூடிய போகங்களை அனுபவித்து விட்டு காலே வாயுவாத்மனா வாயு ரூபமாக இருந்து கொண்டு லிங்கம் கம் பிராபிய அந்த லிங்கம்ங்கிறது என்னது பரமாத்ம பரமாத்மூர்த்தித்வேன உபாசனேஷு உக்தம் ஆகாசம் அந்த ஆகாசத்தை பரமாத்மஸ்வரூபத்தினுடைய ஒரு ரூபமாக மூர்த்தியாக சரீரமாக அந்த ஆகாசத்தை கூறுகிறார்கள் உபாசனத்துல சொல்ற அல்லது அந்த ப்ரஹதாத்மாங்கிறத வேத சப்தாத்மனா தசிய பிரமாபகம்னு ஆத்மஸ்வரூபசிய பிரமாபகம் ஆத்மஸ்வரூபத்தை தெரிவிக்கின்றதாக அந்த வேத ரூபமாக இருக்கக்கூடிய ஆகாசம் எனும் ஒரு ஆவரணம் நமக்குள்ள இருக்கக்கூடிய சப்த ரூபமான ஆகாசம் இப்ப காதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆகாஷம்னு எடுத்துட்டோம்னா வெறும் வெளி சப்தங்கள் நம்ம கேட்கலாம் அவ்வளவுதான் இந்த வெளியில இருக்கக்கூடிய ஆகாசம்னு எடுத்துட்டோம்னா அந்த ஆகாசம் சாதாரணமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்தூல பூதமான ஆகாசம்ங்கிறது உங்களுக்கு வந்து வெறும் இதுதான் அஹ் உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை சவுண்டும் நமக்கு கேட்கலாமா இருக்கும் நாத ரூபமாக அதுக்கும் மேல இருக்கக்கூடிய ஆகாஷம் தான் உங்களுக்கு பகவத் ஒரு மூர்த்தியாக சொல்றோம் அது வந்து ஆகாசத்தினுடைய அந்த பிரகத சொல்றோம் அப்படி எடுத்துக்கலாம் சோ இங்க லிங்கம் அவருடைய அந்த லிங்க இருக்கும் ஒரு சூட்ச் ரூபமான ஆகாசம் அந்த ஆகாச ஆவரணத்தை உடைத்து அதை அடைந்து அதுக்கப்புறம் மேல இப்ப போற ஒவ்வொரு ரூபரச கந்தத்தினுடைய தன்மாத்திரைகளை வந்து இப்ப தாண்டணும் அடுத்தது உம் இந்திரியங்களினுடைய பூத சூக்மங்கள்

பிராணேன ச ஆகூம் உபைத்தி யோகி இப்போ வந்து இந்திரியத்தினுடைய அர்த்தங்களாக பிருத்வீ வாயு ஆகாசம் இவைகளினுடைய ஒரு சூக்ம பூதமாக இருக்கும் கந்தம் ரசம் இவைகளை தாண்டும் முறையை கூறுகிறார் கிராணம் கருச்சு இப்ப யோசிச்சு நினைவு வச்சுக்கணும் யோகி இங்கே இருந்து போகறிச்சு சத்தியோமுக்தி மாதிரி இல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு போகல அவர் லிங்க சரீரத்தோட தான் போயிருக்காரு எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்காக அதுக்கப்புறம் அந்த எல்லாத்தையும் அனுபவிச்சதுக்கு பிறகு ஒவ்வொரு அஹ் நிலையையும் இப்ப தாண்டணும் அதுலயும் உங்களுக்கு வந்து பிரித்திவி அப்பு தேஜோ வாயு ஆகாஷம் இந்த ஒரு ஆர்டர்லதான் அவர் தாண்டணும் அதையும் அப்போ கிராணேன கிரானேன அதிர்ஷ்டிதேன கந்தம் உபேத்திய இந்த மூக்குக்கு அதிஷ்டானமா மூக்குனால் எப்படி சொல்றது மூக்க வந்து அதிஷ்டானமா இருக்கு அந்த கந்தம்ங்கிறது அந்த நாசிக்காங்கிற இந்திரியத்தினால அனுபவிக்கப்படுகின்ற கந்தம் வாசனை அந்த வாசனையை அடைந்து அதுக்கப்புறம் அடுத்தது அதை விட்டுட்டு நெக்ஸ்ட் ரசம் ரசனேனா நாக்குனால ரசம் உபயர்த்திய அந்த ரசத்தை அனுபவித்து அதுக்கப்புறம் திருஷ்டியா கண் பார்வையினால் ரூபம்ச்ச உருவத்தையும் அடைந்து அதுக்கப்புறம் துவச்சா ஸ்வசனம் ஸ்வசனம்ங்கிறதுக்கு வந்து ஸ்பர்ஷம்னு போட்டிருக்காரு நமக்கு ஸ்வசனம்னா மூச்சு காத்துன்னு நம்ம வந்து சாதாரணமா டிரான்ஸ்லேட் பண்ணுவோம் இங்க வந்து ஸ்ரீதர சுவாமி இருந்தாதான் நமக்கு புரியும் ஸ்வசனம்ங்கிறது ஸ்பர்ஷம் அந்த டச்சுங்கிறத வந்து துவச்சா அஹ் தோல்னால நம்ம அதை தாண்டோம் அடுத்தது குணத்துவேன அஹ் குண குணமாக இருக்கும் காரணத்தினால சப்தாத்மதாம் சப்த ரூபமாக இருக்கக்கூடியதை ஸ்ரோத்ரேன நபோகுணத்துவம் ச உபேத்திய ஸ்ரோத்ரேன காதுனுடைய ஒரு அந்த லிங்க சரீரத்துல இருக்கும் அந்த காது அது இருக்கு அவருக்கு ஸ்ரோத்ரம் இருக்கு ஸ்ரோத்திரேந்திரியத்தினால நபோகுணம் நப ஆகாசத்தினுடைய குணமாக இருக்கும் சப்தம் அந்த சப்த குணத்தை அடைந்து பிறகு பிராணேன பிராணனினால் தத்தத் கர்மேந்திரியேன ஆகூத்தின் தத்தத் பிராண அபான அதாவது பஞ்ச பிராணங்கள் பஞ்ச கர்மேந்திரியங்கள் அவைகளும் இந்த லிங்க சரீரத்துல பொட்டலத்த வந்திருக்க வாளுக்கு அவைகள்னால ஒவ்வொரு விஷயத்தையும் தாண்டி அத்திகிரமன்னு ஆகூத்தி ஆகூதிங்கிறதுக்கு விஷயங்கள் எப்படி மூக்குக்கு உங்களுக்கு கிரானேந்திரியத்துக்கு விஷயம் விஷயமாகிறதோ அதே போல ஒவ்வொரு பிராணனுக்கும் ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு கர்மேந்திரியத்துக்கும் ஒவ்வொரு விஷயம் அந்தந்த விஷயங்களை தாண்டி உபைத்தி அடைகிறான் ஒரு யோகி ஒவ்வொன்னுத்தையா தாண்டி விலக்கி விலக்கி அடுத்தது அடையறார் சரியா சோ கிராணேன கந்தம் இப்போ ஆஹ் తదేం ఆయి ఘ్రాణేన గంధం రసనైన వైరసం రూపం చ దృష్ట్యా శ్వసనం త్వచైవ శ్రోత్రేణ భోగుణత్వం ప్రాణేన భోగుణాతి ఉపైతి యోగి స సన్నికర్షం మనోమయం దేవమయం వికార్యం సంసాధ్య గత సహ తేన యాతి గుణ విజ్ఞానతన్నిరోధం ఇది ఎప్పుడు సహ యోగి ఆనవర్ பூத சூக்மேந்திரிய சந்நிகர்ஷம் மனோமயம் தேவமயம் விகாரியம் சம்சாத்திய சகலமான விஷயம் அடுத்தது எல்லாம் இப்போ வந்து சூக்மமாக இருக்கக்கூடிய இந்திரிய சன்னிகர்ஷங்களை வந்து தாண்டி அதுக்கப்புறம் மனோமயமான சரீரத்தையும் தாண்டி தேவமயமான சரீரம் விகாரியம் அந்த சத்துவரஜ சமோ ஆத்மகமான விகாரியமாக இருக்கும் அகங்காரம் அகங்காரத்தையும் தாண்டி அதுக்கப்புறம் கத்தியா தேன விஜான தத்துவம் குண சந்நிரோதம் விஞ்ஞான தத்துவம் புத்தி தத்துவம் மகத்தத்துவத்துக்கு போறார் அதுக்கப்புறம் சந்நிரோதம் எங்க குணங்கள் எல்லாம் அடக்கப்பட்டிருக்கோ பிரகிருதி அந்த பிரகிருத்தியையும் யாதி தேனகத்தியா அதே முறையை வைத்து தேனகத்தியா சகா இது வரைக்கும் எப்படி வந்தாரோ அதே வழியை கமனேன அந்த வழியினாலேயே ஒவ்வொன்னா சிருஷ்டிகரம சொன்னபடி பிரகிருதி மகத்து அகங்காரம்னு சொன்ன மாதிரி இப்போ இந்த அஞ்சு பூதங்களை தாண்டி அடுத்தது இப்ப அகங்காரத்தை சொல்ல போறார் அகங்காரத்துக்கு அப்புறம் மகத்தத்துவம் மகத்தத்துவத்தை தாண்டி பிரகிருதி இதையும் அடைகிறார் கடைசி ஆவரணமா இருக்கக்கூடிய பிரகிருத்தியை அடைகிறார் உம் வியாக்கியானத்தை பார்த்து வந்துருவோம் ததேவம் ஸ்தூல சூக்ம பூத அதிக்கிரமம் உக்துவா ஸ்தூலமாக இருக்கக்கூடிய சூக் இருக்கக்கூடிய பூதங்களையும் அதிக்கிரம்ய தாண்டின முறைய சொல்லிட்டு ஆவரண பூதமாக இருக்கக்கூடிய அகங்கார பிராப்தி அதுக்கப்புறம் மகதாதி பிராப்தி ஆக அகங்கார பிராப்தியா அகங்காரத்தை அடையும் வழியில் அதுக்கப்புறம் மேல இருக்கக்கூடிய மகத்து இவைகள் எல்லாம் அடையறத சொல்றார் சோ சார் யோகி விகாரியம் சம்சாத்திய விஜான தத்துவம் யாத்திங்கிறது மெயின் சென்டென்சிங்க சோ சார் யோகி விகாரியம் சம்சாத்திய விகாரியம்ங்கிறது விவிதம் காரியம் அஸ்யா அகங்காரா பலவிதமான காரியங்கள் அது செய்யறதுங்கிறதுனால அதுக்கு வந்து விகாரியம்ங்கிறது அகங்காரத்தை விகாரியம்னு சொல்றோம் சோ விகாரியம் சம்சாத்திய அகங்காரத்தை அடைந்து அந்த அகங்காரத்தை அடைவதற்கு உங்களுக்கு வந்து மூணு விஷயங்கள் இருக்கு ஏன்னா அந்த அகங்காரம்ங்கிறது ச த்ரிவிதா தாமசா ராஜசகா சாத்விகாச்ச அந்த தாமச ராஜச சாத்விகாங்கிறது தான் இந்த மூணு பூத சூக்மேந்திர சன்னிகர்ஷம் மனோமயம் தேவமயம் இந்த மூணுத்தையும் தான் வந்து அந்த அகங்காரத்தினுடைய மூணு பார்ட்ஸா சொல்றார் இந்த மூணுத்தையும் எப்படி இப்போ அகங்காரத்துல மூன்று குணங்கள் தாமசம் ராஜசம் சாத்விகம் சோ தாமசமான அகங்காரத்தை எடுத்துட்டோம்னா தாமசாத்து ஜடானி ஜாயந்தே அதனாலதான் தமோ ஆத்மகமான அகங்காரம் எடுத்துட்டோம்னா அது வந்து பூத சூக்மங்களுக்கு உங்களுக்கு வந்து உற்பத்தி ஸ்தானமாக ஆகிறது அந்த தாமச தமோ ஆத்மகமான விகாரியம் தாமசம் விகாரியம் அதிலிருந்து தான் உங்களுக்கு பூத சூக்மங்கள் வர்றது ஜடமா இருக்கக்கூடிய வஸ்துக்கள் வருது அந்த குணத்தினுடைய ஒரு பேஸ் பண்ணி தான் அதனுடைய காரியமும் இருக்க போறது குணம் உங்களுக்கு வந்து தமோ குணம்ங்கிறச்சு தமோ குணம் ஜட ஆத்மகம் அதனால அதுல இருந்து வரக்கூடிய பிருத்திவி மூல் முதலியவைகளும் ஜடாத்மகமாக இருக்கு அதனால ஜடானி பூத சூக்ஷ்ம இந்திரிய சன்னிகர்ஷம் அந்தந்த பூதங்கள் அததுனுடைய கந்த ரச எல்லாமே வரப்போ கந்த ரச அதுக்கப்புறம் சப்தம் இவைகள்லாம் இருக்கு மாதிரி இந்திரியங்கள் ரசனம் திருஷ்டி துவக்கு இவைகள் எல்லாம் இருக்கு இது அத்தனையுமே உங்களுக்கு வந்து அகங்காரத்தினுடைய தமோ குணம் தாமசம் இருந்துதான் வந்திருக்கு அடுத்தது ராஜசம் எடுத்துட்டோம்னா ராஜசாது பகிர்முகானி தச இந்திரியானி பகிர்முகமாக இருக்கக்கூடிய பத்து இந்திரியங்கள் விச் இஸ் பஞ்ச பிராணேந்திரியம் பஞ்ச கர்மேந்திரியம் அல்லது அஞ்சு இந்திரியங்கள் அஞ்சு ஞானேந்திரியம் அஞ்சு கர்மேந்திரியம் எது பகிர்முகமாக இருக்கும் அந்தரிந்திரியங்கள் வேற வெளியில இருக்கக்கூடிய இந்திரியங்கள் வேற இது டிஃபரன்சஸ் இருக்கு உங்களுக்கு அதுல அதனால அப்படி சொல்றேன் அடுத்தது சாத்விகாத்துங்கிறச்சு சாத்விகத்திலிருந்து சாத்விக அம்சமான அகங்காரம் சாத்விகாத்து விகாரியாத்து என்ன வந்திருக்குன்னா மனஹா இந்திரிய தேவதாகச்ச மனோமயம் அஹ் இந்திரிய உம் அதாவது மன மனசு வந்திருக்கு அதுல இருந்து அதுக்கப்புறம் இந்திரியங்களுக்கு அபிமானி தேவத்தையா இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் ஒவ்வொரு அபிமானி தேவத்தை இருக்கு அந்த அபிமானி தேவத்தை அதுல இருந்து வந்திருக்கு இதெல்லாம் நமக்கு வந்து பேசிக் டெக்ஸ்டான ஒரு வேதாந்த சாரம்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கு அதுல எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து விவரமா கொடுத்துருவர் அதனால அது பார்த்தோம்னா நமக்கு இந்த அபிமானி தேவத்தை இது எல்லாம் இந்த சிருஷ்டி பிரக்ரியா இதெல்லாம் கிளியராடும் நமக்கு தேஷாம் லயஸ்ட தத்தது அகங்காரே சோ இந்த பூத சூக்மங்கள் போய் எங்க லயம் அடையணும்னா அததுனுடைய பூத சூக்மங்கள் உங்களுக்கு தாமசமான அகங்காரத்துல அடையும் தத்தது அகங்காரே மனசும் இந்திரியங்களும் இந்திரிய தேவதைகளும் உங்களுக்கு இந்திரிய அபிமானி தேவதைகளும் போய் லயம் அடைகிறது சாத்விகமான அகங்காரத்துல அதுக்கப்புறம் பகிர்முகமாக இருக்கக்கூடிய பத்து இந்திரியங்கள் போய் லயம் அடையறது ராஜசமான விகாரியத்துல தத்த பூத சூக்ஷ்மானாம் இந்திரியானாம் சந்நிகர்ஷம் லயஸ்தானம் தாமசம் பூத சூக்மங்களினுடைய லயஸ்தானம் தாமசமான அகங்காரம் ராஜசம் ச மனோமயம் அதுதான் மனோமயம் அதுக்கப்புறம் சாத்விகம் தேவமயம் சாத்விகம் சிராபிய சோ முதல்ல உங்களுக்கு வந்து தாமசமான அகங்காரம் இது அகங்காரம் அடைந்துன்னுட்டு நேர டைரக்டா இல்லாங்க முதல்ல தாமசமான அகங்காரத்தை அடைந்து அதற்கு பிறகு மனோமயமான அகங்கா அது அகங்காரம் விச் ராஜசமான ஒரு அகங்காரத்தை அடைந்து அதுக்கப்புறம் தேவதா அபிமானி இந்திரிய தேவதைகள் எல்லாம் இருக்கோ இல்லையோ அதனால பிரகாஷ இருக்கு பிரகாச ஸ்வரூபம்னு எதுக்குன்னா அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இப்ப வெளியில வெறும் மூக்கு வந்து நமக்கு வந்து மூக்கு இல்ல அந்த மூக்கை வெட்டிவிட்டாலும் உள்ளுக்குள்ள ஒரு விஷயத்த வச்சுட்டு நம்ம முகர்றோம் அதுதான் அபிமானி தேவத்தைன்னு சொல்றோம் அது வந்து முதல்ல இந்திரியம்னு சொல்லி அந்த இந்திரியம் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஒரு அபிமானி தேவத்தையே சொல்றோம் ஒவ்வொன்னுத்தையும் தேவதா ஸ்வரூபமாக பாக்குறோம் அதனால அது தேவமயமான ஒரு விகாரியம் அகங்காரம் அதை அடுத்தது அடையிறது தாமசம் அதுக்கப்புறம் ராஜசம் அதுக்கப்புறம் சாத்விகம் பிராப்த கத்தியா ஏவம் கனேன இந்த மாதிரி செல்வதனால் தேன அகங்காரேன சகா இவ்வாறு சம்சாத்திய கத்தியா அந்த பாதையினால் தேன சகா அந்த அகங்காரத்துடன் கூட விஜான தத்துவம் அதாவது மகத்தத்துவம்னு பேரு விஜான தத்துவத்துக்கு மகத்தத்துவம்னு பேரு மகத்தத்துவம் யாதி ததா அதற்கு பிறகு குணசன்னிரோதம் குணானாம் சந்நிரோதா லய எந்த இடத்துல போய் இந்த குணங்கள் லயம் அடையறதோ அந்த பிரகிருதியை அடைகிறார் விச் இஸ் பிரதானம் அதுதான் பிரதானம் சொல்றோம் சூத சூக்மேந்திரிய சந்நிகர்ஷம் மனோமயம் தேவமயம் விகாரியம் சம்சாத்திய கத்தியா சஹ தேன தேன சஹ யாதி விஜான தத்துவம் குணசன்னிரோதம் தேனாத்மனா ஆத்மனம் ஆத்மானி சாந்தம் ஆனந்தம் ஆனந்தமயோ அவசானே ஏதாம் கதிம் பகவதி கதோ ய சவை நேக விஷஜதே அங்க ஹே அங்க ஹே நிருப இந்த ஒரு இந்த நிலையை அடைகிறான் அந்த தேன ஆத்மனா அப்படின்னா பிரகிருதி ஆத்மாவாக அந்த பிரதான ரூபத்தை அடைகிறான்னு சொல்லி முடிச்ச ஸ்லோகத்துல அந்த பிரதான ரூபமான ஒரு சரீரத்தை வைத்துக் கொண்டு ஆத்மானம் உபைத்தி ஆனந்தமயமான ஒரு ஆத்மாவை அடைகிறான் சாந்தம் ஆத்மானம் உபைத்தி சாந்தம் ஆனந்தம் உபைத்தி யாரு அடைகிறாள்னா சன்னு அவசானே கடைசியில் சாந்தம் ஆத்மானம் உபைத்தி சோ தேனா ஆத்மனா அந்த பிரகிருதி ரூபமான சரீரத்தை கொண்டு ஆனந்தமயா சன்னு ஆனந்தமயமாக இருந்து கொண்டு சாந்தம் அவசானே கடைசியில் சாந்தம் ஆனந்தம் உபைத்தி சாந்தம் ஆத்மானம் உபைத்தி சாந்த ரூபமாக சாந்தம் கரிச்சு இங்க வந்து விகாரமே இல்லாமல் எங்கு சத்வ ரஜ்தமசுங்கிற ஒரு விகாரங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய அதிஷ்டானபூதமான அந்த பிரம்மஸ்வரூபத்தை அடைகிறான் அதுதான் தேனாத்மனா பிரதான ரூபேண ஆத்மனா ஆனந்தமயா சன்னு உபாதீனாம் அவசானே அவசானேன கடைசியில்ங்கரிச்சு உபாதி எல்லாம் விலகின உடனே இதுவரைக்கும் சப்த ஆவரணங்கள் சொல்லி எட்டாவது ஆவரணமாக அந்த பிரகிருத்திய சொல்லி அந்த எட்டாவது ஆவரணமான பிரகிருத்தியும் விலகி அதனால அவ அவசானேங்கரிச்சு அந்த பிரகிருதி ரூபமான உபாதியும் விலகி சாந்தம் அவி ஆனந்தம் எந்த ஒரு விகாரங்களும் மாறுதல்களும் இல்லாமல் அப்படியே ஒரு ஒரு பரம் பரம நிலை அது அந்த ஆனந்த ஸ்வரூபத்தை ஆனந்த ரூபமாக இருக்கக்கூடிய பரமாத்மானம் உபைதி சச்சிதானந்த ரூபாய விஸ்வத்தியாதி ஹேதவே தாபத்ரய விநாசாய ஸ்ரீகிருஷ்ணாய வயம் நுமகானு நம்ம ஆரம்பத்துல சொன்னது இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு அதுல அது ரொம்ப சுலபமா ஒரு நமக்கு வந்து ஒரு கேப்சூல் ஃபார்ம்ல சூத்திர பிராயமா சொல்லிட்டார் தாபத்திரய வினாசாய தாபத்ரயத்துக்கு காரணம் இத்தனை இந்திரியங்களும் மனசும் எல்லாம் உங்களுக்கு காரணம் அந்த தாபத்திரயத்தை போக்கணும் அதுக்கு நம்ம யார கேட்கணும்னா ஜெகத் சிருஷ்டி ஸ்திதி லயம் இதுக்கு காரணமா இருக்கக்கூடியது அது எது சச்சிதானந்த ரூபம் அந்த கிருஷ்ணன அந்த ஒரு அதிஷ்டான பூதமாக இருக்கக்கூடிய அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை நம்ம வந்து தினந்தனம் தியானம் பண்ணாதான் நமக்கு இந்த இதெல்லாம் விலகி அங்க போக முடியும் உபைத்தி அந்த அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடிய சுயம் பிரகாஷ ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பரமாத்மஸ்வரூபத்தை அடைகிறான் ஏதாம் கதிம் பாகவத்தீம் கத யவன் ஒருவன் ஏதாம் இந்த பாகவதீம் கதிம் பகவத் பகவதபிஷேகமான ஒரு கதியை கதக கதியை பின்பற்றுகிறானோ கதகா அவன் சவை ந இங்கு திரும்பியும் வருவதில்லை நச புனர் ஆவர்த்ததே அதுக்கப்புறம் ந இக இங்கிருக்கக்கூடிய விஷயங்களில் அவன் மறுபடியும் வந்து அதுல வந்து ஒரு ஈடுபாடு அவனுக்கு இல்லாமல் இருக்கு அவனுக்கு திரும்புவதும் இல்லை அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள்ல அவனுக்கு வந்து ஒரு அஹ் அஹ் ஆசக்தியும் இல்லை விஷஜத்தும் அவன் திரும்புவதில்லைன்னு அர்த்தம் சோ நஷஜ்ஜத்தை நேதி நேதீத்தே தயா அபிப்பிருஷ்டே ஹசனே யவை புரா பிர ஆஹ பிஷ்ட ஆராதிதோ பகவான் வாசுதேவ முன்னாடி பிரம்மாவனால கேட்கப்பட்டது அத வந்து எப்படி வாசுதேவன் சொன்னாரோ அந்த முறையில நான் உனக்கு நீ கேட்ட கேள்விகளுக்கு நான் உனக்கு இப்போ பதில் சொல்லிட்டேன் ரெண்டு வகை இருக்கு ரெண்டு கதி இருக்கு அப்படின்னு பரீட்சத்து கேட்டது எல்லாத்தையும் இப்போ கன்க்ளூட் பண்ணி சொல்றேன் அஹ் ஸ்ரீ சுகர் சோ ஹேன் இருப்ப அரசனே ஏதே இந்த புறா முன்பு பிரம்மணகா பிரம்மாவிற்கு ஆராதிதாசன்னு பிரம்மணா ஆஹ் ஆக ஆராதிதா வணங்கப்பட்டவரான பகவான் வாசுதேவா விஷ்ணு பிரம்மணா ஆக பிரம்மாவிற்கு கூறினாரோ பிரம்மணே ஆக சாரி பிரம்மணகா அல்ல பிரம்மணே ஆக உம் சந்தில அங்க வந்து மாறியிருக்கு சரி சோ பிரம்மணே ஆக பிரம்மாவிற்கு கூறினாரோ அது உன்னால் கேட்கப்பட்டவனாக நான் இப்போ உனக்கு சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறார் சரியா இதுல அன்மயம் வந்து கொஞ்சம் ரொம்ப தனித்தனியா சின்ன சின்ன வார்த்தையா இருக்கு அது சேர்த்து சொல்லிடுறேன் ஹேன் ரிப அரசனே புறா முன்பு ஆராதிதா ஆராதிக்கப்பட்டவரான பகவான் வாசுதேவகா ப்ஷ்டகா ஆரா ப்ஷ்டகாச்ச கேட்கப்பட்டவரான அந்த வாசுதேவர் எப்படி போகணும் யோகியனுடைய ஒரு கதி எப்படி என்ன ரெண்டு வழி இருக்கு அவனுக்கு அஹ் முக்திங்கிறது எப்படி அடையணும்னுட்டு பிரம்மா கேட்டு ஆராதனை பண்ணி அதுக்கப்புறம் வாசுதேவன் பிரத்யக்மாயி வாசுதேவன்ட்டு பிரம்மா கேட்ட வழி அது அதுக்கப்புறம் வாசுதேவன் இதை பிரம்மாவிடம் கூறினார் பிரம்மனே ஆக எவை பிரம்மனே ஆக எவைகளெல்லாம் வந்து எந்த இரண்டு முறையை பிரம்மாவிற்கு வாசுதேவன் கூறினாரோ ஏதே அ அந்த தே அந்த இரு முறைகளை ஸ்ருதி ஸ்ருதிஹீன மார்க்கம் ஸ்ருதி இரண்டு மார்க்கம் வேதகீதே வேதத்தில் கூறப்பட்ட அந்த இரண்டு மார்க்கங்கள் துவயா அபிபிருஷ்டே உன்னால் கேட்கப்பட்ட அந்த இரண்டு மார்க்கங்கள் சனாதனே ரொம்ப பழமையான மார்க்கங்கள் ஏதே இவைதான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அதுக்கு என்னங்கிறத வந்து இப்போ அஹ் ஸ்ரீதர சுவாமி அதை முழுக்க நமக்கு வந்து சம்மரைஸ் பண்ணி இங்க சொல்றார் ஸ்ருதிங்கிறச்சு இரண்டு மார்க்கங்கள் பிரகாரம் ஏதே ஸ்ருதி இவைதான் அந்த இரண்டு மார்க்கங்கள் எந்த இரண்டு மார்க்கங்கள்னா நீ எனக்கு முன்னாடி கேட்டது அதுக்கு பதில் இதுதான் அதுக்கப்புறம் பகவான ஆராதனை பண்ணி பகவான்கிட்ட கேட்டு பகவான்கிட்ட இருந்து பிரம்மா வந்து அறிந்த அந்த இரண்டு தான் நான் இப்ப உனக்கு கூறின ரெண்டு மார்க்கம் சோ ஏப்ப அனபேக்ஷா அனபேக்ஷகாங்கரிச்சு ஆஹ் எதையுமே எதிர்பார்க்காத இருக்கிறதுங்கிற மாதிரி சொல்றார் அது எதுக்கு இங்க அனபேக்ஷகான்னு போட்டிருக்காருன்னு தெரியல எனக்கு

அந்த ஆக்யா சக்கரம் வரச்சே நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும்லாம் சொன்னாரோ இல்லையோ விஷுத்தில இருந்து ஆக்ஞா சக்கரத்துக்குள்ள ஏழு அஹ் ஓட்டைகள் இருக்கு அதனால பார்த்து அந்த பிராணனை வந்து எடுத்துட்டு போகணும் உதானகத்தியா அதுக்கப்புறம் சஹசிராரம் வழியா நமக்கு வந்து ஒரு பேதம் ஏற்படுறது அது சத்தியோமுக்தி இது யா சத்யோமுக்திஹி உக்தா சா ஏகாஸ்ருதி அது ஒரு முறை ஒரு வழி முக்திக்கு அடுத்தது வந்து எதிர் பிரயாசியன்னு இத்தியாதினா ஸ்ருதிஹி அந்த எதிர் பிரயாசியன்னு இருபதா இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் அது எதிர் பிரயாசியன் இருக்கிறது அந்த இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகத்துல பார்த்தோம்னா ஒருவேளை மத்த இடங்களுக்கெல்லாம் அந்த மூன்று உலகத்தையும் தாண்டி அவனுக்கு போகணும் இதுக்குள்ள சஞ்சாரம் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் ஆசை இருந்ததுன்னா அப்போ லிங்க சரீரங்களோட மனசனா இந்திரியை சகான்னு சொன்னார் எதிர் அது கிரமமுக்திய சொல்றார் ஏதே ஸ்ருதி வேதேன கீதே வேதத்தில் கூறப்பட்டிருக்கிறது உக்தே நது ஸ்வ உத்ரேஷிதே நான் என்னமோ வந்து அப்படியே சம்பாவனை பண்ணி சொன்னேன்னு நீ நினைச்சுக்காத கற்பனை பண்ணி சொன்னேன்னு நினைச்சுக்காத இதெல்லாம் வேதத்தில் கூறப்பட்டது யதா சர்வே பிரமுச்சியந்தே காமா ஏ அஸ்ய ஹிருதி அத மர்த்தியோ பவதி அத்த பிரம்ம சமஷ்டுதே இது சத்தியோ முக்திக்கு வந்து வேதத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரமாணத்தை எடுக்கிறார் சோ எதா எப்பொழுது சர்வே காமாக பிரமுச்சியந்தே எல்லா காமங்களும் அஹ் விலகிவிட்டன ஏ அஸ்ய ஹிருதி ஷிருதாக அஸ்ய இந்த ஒரு யோகியினுடைய ஹிருதி மனசில் இருக்கக்கூடிய சகலவிதமான காமங்களும் அதில் இருக்கக்கூடிய ஈடுபாடும் பற்றும் விட்டுவிட்டனவோ அத வந்து அந்த ஒரு முக்தி அடைஞ்சுட்டான் தட் இஸ் காமங்கள்ல இருந்து ஒரு விராகத்தை அடைந்து அத மர்த்தியா அமிர்தா பவதி மர்த்தியகா மரணத்தை கொண்டவனானவன் இம்மார்டலா ஆயிடுறான் அமிர்தா பவதி அத்த சமஷ்ணுதே இங்கேயே அவன் பிரம்மனை அடைகிறான் அதனா பிரம்மபாவத்தை அடைஞ்சு அது சத்யமுக்திஹின்னு வேதத்துல ஒரு பிரமாணம் அடுத்தது தே அர்ச்சிர அபி அர்ச்சி அபிசம்பவந்தி இத்தியாதி கிரமமுக்தி வேதேன உக்தா அர்ச்சிராதி மார்க்கம் வழியாக அவன் வந்து மேலெல்லாம் சுத்தராங்கிறது வேதத்துல இருக்கு அதுவும் ஒரு வேத பிரமாணம்

சத்யோமுக்தி கிரமமுக்திங்கிறது இல்லாமல் அஹ் இந்த இருபத்தி மூணாவது ஸ்லோகத்துல கர்மபிகி கத்தி ஆப்னு கர்மாக்கள்னால இந்த கதியை அடைய முடியாது சோ உபாசனையினாலதான் அடைய முடியும் உபாசனையினால அடைய முடியும்ங்கிறது சோ கர்ம கத்தின்னு ஒண்ணு உபாசனா கத்தின்னு ஒண்ணு அப்படி கூட வந்து ரெண்டு கத்தியை நான் உனக்கு சொல்லியிருக்கேன் கர்மாவனால அடையக்கூடிய ஒரு கதி வேற உபாசனையினால அடையக்கூடிய கதி வேற அப்படி எடுத்துக்கலாம் துவயா அபிபிரஷ்டேன எச் சிரோதவியம்னு முதல் அத்தியாயத்துல பத்தொம்போதாவது முதல் ஸ்கந்தத்துல பத்தொன்பதாவது அவர் கேட்டு முடிச்சாரு அந்த கடைசி இதுல முப்பத்தி எட்டாவது ஸ்லோகத்துல வந்து தச் சரோதவியம் எச் சுரோதவியம் எதை நான் வந்து கேட்கணுமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நீ கேள்வி கேட்டியேங்கிறச்சி இந்த கேள்வி கேட்டது வந்து முதல் ஸ்கந்தத்துல கடைசியில இருக்கு சோ எச் சுரோதவியம் இத்தியாதி பிரச்சனைன்னு இந்த கேள்வி பரீட்சித்து கேட்ட பொழுது அர்த்தாது முக்தி விஷயே துவே அபி ஸ்ருதி பிருஷ்டே முக்தி விஷயகமான ரெண்டு பிரகாரம் என்னங்கிறது நீ கேட்ட எத அத வந்து ப்ரூஹி எத்வா விபர்யம் அல்லது எது தட்சிண மார்க்கம் உண்டோ நல்ல முக்தி மார்க்கம் எது எது அவாந்தர மார்க்கம் என்ன அப்படிங்கிறது கேட்ட அந்த ரெண்டு முறையும் பிரிச்சு சொன்னேன் சோ இந்த கர்மபிகிங்கிறது அப்ப எப்படி எடுத்துக்கணும்னா எதனால் முக்தியை அடைய முடியாதுங்கிறது ஒரு பிரகாரம் எதனால் முக்தியை அடைய முடியும்ங்கிறது ஒரு பிரகாரம் இந்த ரெண்டுத்தையும் நான் உனக்கு சொல்லிட்டேன் கர்மாக்கள்னால அடைய முடியாது உபாசனையினால அடைய முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரெண்டு மார்க்கத்தை சொல்றேன் அப்படின்னு எடுத்துக்கலாம் சரியா வரல அதனால பரவாயில்ல ஏவம் துவயாச்சே ஏதே ஸ்ருதி இது அன்பயா இவ்வாறு நீ கேட்ட ரெண்டு மார்க்கத்தையும் நான் உனக்கு சொல்லிட்டேன் இது வந்து பகவான கேட் பகவான ஆராதனை பண்ணி கேட்டு அந்த விஷ்ணு பிரம்மாவுக்கு கூறின அந்த ரெண்டு மார்க்கத்தை நான் இப்போ உனக்கு சொல்லியிருக்கேங்க ஏதே சிதி அபிபிருஷ்டே சன்தேவை ஆஹபுஷ்ட ஆராதிதோ பகவான் வாசுதேவர்கதனை லக்ஷ்மிர் எஸ் சி எஸ் சம்பித்து தம் நிறிம்மம் சரியா